எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பச்சை பயிறு யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அந்த சைட் டிஷ் செய்கிறதுக்காக 150 கிராம் பச்சை பயிறு எடுத்துருக்குறேன். இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கிரி வச்சுருக்குறேன். மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது நம்ம பச்சை பயிறு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நான் வெந்தயக்கீரை சேர்க்க போகிறேன். 1 கட்டு வெந்தயக்கீரை நறுக்கி வச்சுருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கலாம். இல்லைனா அது தீஞ்சிரும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற 1 பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 கீரி வச்ச பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு வதக்குறேன். இப்போ 2 தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சால்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால 1/2 ஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். பாருங்க நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போது வெந்தயக்கீரையை நம்ம சும்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் ஒரு கத்தி வச்சுட்டு பிளேட்லேயே வச்சு அந்த மாதிரி வெட்டிக்கிட்டால் போதும். 1 கட்டு கீரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வேகணும், அதனால் இப்போ நம்ம வெங்காயத்தோடு போட்டுட்டு லைட்டாக இதை சால்ட் பண்ணுவோம். உடம்புக்கு ஹெல்த்தியானது இந்த வெந்தயக்கீரை பச்சை பயிறு குருமா. இப்போ நல்லா வெந்தயக்கீரை கொஞ்சம் சால்ட் ஆகிட்டு இப்போ நம்ம பச்சை பயிறு வேக வச்சு வச்சுருக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 சேர இந்த மாதிரி கிளறி விடுங்க. நீங்கள் பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு மொளை கட்டி கூட இந்த மாதிரி செய்யலாம், இன்னமும் ஹெல்த்தியானது. நம்ம உடனே செய்யணும்னா நீங்கள் கூட 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுடுவோம், கொஞ்சம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருக்குறோம். 1-10 நிமிஷம் கழித்து, ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு இல்லையா ஏற்கனவே, அதனால் சீக்கிரம் இந்த மசாலா ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த சப்பாத்திக்கு சாப்பிடும்போது. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிடலாம். ரொம்ப சுவையான பச்சை பயிறு வெந்தயக்கீரை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுலபமாகவும் ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த பச்சை பயிறு குருமா. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் இதில் வெந்தயக்கீரை போடாமல் வெறும் பச்சை பயிறுனாலும் சேர்த்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக தான் இருக்கும். ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.